அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்தோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் ஆல்மோஸ்ட்டு கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மினிமம் ஆல்மோஸ்ட்டு 10 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துருக்க முடியும். அதுக்கான ப்ராஃபிட் வீடியோ ப்ளஸ் லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். மார்னிங் வந்து பார்த்தோம்னா 9:00 வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அடுத்து வந்து 5 PM ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வாய்ப்புகள் கிடைச்சால் மட்டும் நம்ம பண்ணலாம், இல்லைன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதில் ஒரு 2000 ரிஸ்க் வைக்கிறோம், ப்ராஃபிட் வந்தால் அது அன்லிமிட்டட். இதுதான் கான்செப்ட். எதனால் லாஸ் ஆகுது, எதனால் எப்படி பண்ணால் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய இடம் நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு கைடன்ஸோட ஒரு பாசிட்டிவாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது லாஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோம், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது சொல்கிற விதமாக தான் இருக்குமா அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக் சேஞ்சஸ் ஆயிரும். ப்ளஸ் லைவாகவே மார்னிங் என்ன நடக்கும், எப்படி இருக்குது மார்க்கெட்டு, இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், சரிங்களா? அது பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? சரி, அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்க்குறோம் ப்யூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே 1st தேதியிலேருந்து ஃபுல்லாகவே அப்ட்ரெண்டு தான், 5 நாளுமே ஃபுல்லாகவே அப்ட்ரெண்டு. ஸ்டில் இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நம்ம 4200 டார்கெட், அதுக்கடுத்து 4400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேபி இன்னும் கூட ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். பட் இன்னும் ADXஓட ஸ்ட்ரென்த் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு 4200 நம்மளோட டார்கெட் அச்சீவ்ட் ஆயிடுச்சு, 4180. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4240, அதுக்கடுத்து 320, 470, இதுதான் நம்மளோட அடுத்த ஒரு 3 டார்கெட்டு. இது போகுமா சார், கண்டிப்பாக போகுமா அப்படின்றத விட இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். இன்னும் வந்து டெய்லியில் இண்டிகேட்டர் கண்டிஷன் அப்ளை ஆகலை, இன்னும் வந்து சூப்பர் டென்னு க்ரீனாக மாறலை. மாறுச்சுன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டரும் அடிஷனல் ஆட் ஆயிரும், ஸ்ட்ராங்கான பைக்கு சப்போர்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் 15 மினிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? 15 மினிட்ஸில் எங்கே இருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு, 4100 ஒரு பை சான்ஸு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3860, சரிங்களா? ஆல்மோஸ்ட் 3900 எடுத்துக்கலாம். ஏன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ADX உங்களுக்கு சூப்பர் டென் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. ஸ்டில் இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3900 ஸ்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 4080 கிட்ட, அதிலருந்து ஒரு 40 பாயிண்ட் இறங்கி மீண்டும் பை சான்ஸ் தான். காரணம் எதனால் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம், ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் 100%னால் இன்னும் கிடையாது, ஒரு இண்டிகேட்டர் இன்னும் சப்போர்ட் பண்ணலாம். அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், மீண்டும் கீழே இறங்கி 4120 கிட்ட ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், தவறே கிடையாது, சரிங்களா? நாளைக்கு வாய்ப்புகள் கிடச்சா பண்ணுறோம், இல்லைனா நாளை மறுநாள் நம்ம பண்ண போகிறோம். நாளைக்கே பண்ணணும், நாளைக்கே மார்க்கெட் முடிய போகிறது கிடையாது. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், 4120 மேலே ஒரு பை சான்ஸு எதிர்பார்க்கலாம். அது என்னன்றது நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் சரியாக இருந்துச்சுன்னா 4400-470 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே இறங்க முகமாக இருக்குமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான், சரிங்களா? ஏன்னா டெய்லியில் உங்களுக்கு பியூர் பாயிண்ட் கீழே போகாத வரைக்கும் நம்ம செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி, தவிர்க்கிறது நல்லது செல் சான்ஸு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு, க்ரீனு, ADXஸு பை சான்ஸு 100% பை சான்ஸு. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 240 தெளிவாக சொல்லியிருந்தோம், 197 அடுத்து 203, 207, 220, 240, சரிங்களா? இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ADXஸு எல்லாமே நல்ல ஒரு 100%ல சப்போர்ட் பண்ணுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், கிட்டத்தட்ட 197, சரிங்களா? அந்த ADXஓட ஸ்ட்ரென்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ஓகே, 197 ஃபுல்லாகவே ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. எங்கே 214 வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, சரிங்களா? அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டு கீழே இறங்கியிருக்கு.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆச்சுன்னா அதில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பாயிண்ட் கண்டிப்பாக இறங்கும், சரிங்களா? அதுதான் ப்ராஃபிட் புக்கிங். மீண்டும் கீழே இறங்கிட்டு மீண்டும் ஒரு பை சான்ஸ் தான் கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாகவே செல்லிங்கில் இருந்திருக்கு, 2 நாள் இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளோட கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுது. இப்போ நேற்று நம்ம ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம், இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங். மீண்டும் நம்ம பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துல இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு ஏடிஎக்ஸ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு வந்து டெய்லியில் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பை சான்ஸில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், என்ட்ரி எடுக்கக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கும், 2 நாள் கழித்து கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும், சரிங்களா? அந்த பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி தான் நம்ம மெயினாக பண்ணுறது. இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% அப் ட்ரெண்டு, சரிங்களா? 31,000 மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம பை தான் பண்ணணும், செல்லே பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் எங்கே இருந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30,000 ஆல்மோஸ்ட், சரிங்களா? 30,000 ஃபுல்லாகவே பை சான்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சதை வச்சு சொல்கிறது கிடையாது, கரெக்டாக 1ஆம் தேதி தெளிவாக சொல்லியிருந்தோம். பட்ஜெட்டை முன்னிட்டு கண்டிப்பாக ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 31,400 மேலே பை சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா எல்லா இண்டிகேட்டருமே நம்மளுக்கு பைக்கு தான் சப்போர்ட் ஆகியிருந்தது. ஒருவேளை நியூஸ் டைத்தில் நம்ம என்ட்ரி ஆகாமல் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது ஸ்டில் இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா. இடையில வந்து பார்த்திங்கன்னா 1-2 நாள் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அதுக்காக நம்ம வந்து செல்லாக போகுதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. மீண்டும் பை சான்ஸ் கிட்டத்தட்ட 37,000 நம்மளோட டார்கெட் அச்சீவ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன சார் பண்ணலாம்னா உடனே செல்லாகாது, சரிங்களா? இப்போ டெய்லியில் நல்லா கவனமாக கவனிங்க. இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு 6,000 பாயிண்ட் வரைக்கும் ஏறிடுச்சு. இது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தே தீரும், குறைஞ்சது ஒரு 2,000 பாயிண்ட் இறங்கலாம். இப்போ நாளைக்கு மண்டே ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ச்சியாக ஒரு இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகலைன்னா அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும், சரிங்களா? இல்லை டெய்லியுமே ஒரு அப் மூமெண்ட் இருக்குதுன்னா நம்ம செல் பண்ணிட முடியாது. ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலைன்னா ஒரு செல்லுக்கு மாறதான் நம்ம எடுத்துக்கலாம். அதே டயத்தில் நம்ம டெய்லியில் பை இருக்கிறனால நம்ம பை சான்ஸாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இருந்துட்டாலும் இப்போ 6,000 பாயிண்ட் ஏறினால இண்டிகேட்டர் 3 மினிட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு செல் சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து செல்லு கிட்டத்தட்ட 36,000 ஒரு செல் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. இது வந்து சாதாரண இறக்கம் தான், சரிங்களா? அதுக்கு மார்னிங் வந்து ரெக்கவர் ஆகிச்சு, அதனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் தொடர்ச்சியாக கேப் டவுன் கூட ஓப்பன் ஆகலாம், சரிங்களா? அது என்னன்றதை கவனமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெய்லியில் ஒரு பாயிண்ட்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகாது, தொடர்ச்சியாக அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 2,000 பாயிண்ட்கள் ஒரு சர்வசாதாரணமாக பேங்க் நோட்டில் புக் பண்ணிடலாம். ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 2,000-2,00,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும், இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் மட்டும்தான், சரிங்களா? சரி, இப்போ நம்ம மெயினாக ட்ரேட் பண்ணுறது கூடாயில், நேச்சுரல் கேஸு, பேங்க் நிஃப்டி, சரிங்களா? இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ப்ராடக்ட்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பரு, ஒரு டெக்னிக்கலாக மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது நீங்கள் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது உங்களோட விருப்பம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக இருக்கணும், அதனால் நம்ம இதை சக்ஸஸன்ஸ் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பை தான் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு இருக்குது, ஏடிஎக்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால 3 மினிட்ஸை மட்டும் நம்ம வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அந்த வகையில் 604 மேலே பிரேக் அவுட்னால கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெக்கவர் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஏடிஎக்ஸ் எல்லாமே பை சான்ஸ், சரிங்களா? அதனால தான் இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு. மீண்டும் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து பார்த்துக்கலாம். அடுத்து நிக்கலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே 1,284 மேலே
ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, அப்போ நம்ம பை தான் பண்ணணும், செல் பண்ணிட முடியாது சரிங்களா. அது எப்போ பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓன்லி 3 மினிட்ஸ், ஏன்னா 3 இண்டிகேட்டரும் கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 இண்டிகேட்டர் மட்டும் அப்ளை ஆச்சுன்னா ஒன்லி 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸில் எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பிக்கிங், அப்போ 1304 கிட்ட ஒரு பை சான்ஸு, 1308 கிட்ட ஒரு ப்ராஃபிட் பிக்கிங் நடந்திருக்கு, மீண்டும் ஒரு பை சான்ஸு, மீண்டும் ஒரு ப்ராஃபிட் பிக்கிங் சரிங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே அந்த பை சான்ஸ் கேப் அப், 1281 கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபுல்லாகவே ஸ்டில். இப்போ இந்த இடத்துல சார்ட் நம்ம பார்க்குறோம், நம்ம முடிஞ்சதை வச்சு சொல்கிறது கிடையாது, லைவாக டெக்னிக்கலாக தான் அனலைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு, க்ரீனு, ஏடிஎக்ஸ், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஒயிட் லைன் 20 above விட்டு க்ரீன் சப்போர்ட்டில் இருக்கும், ரெட் கோடு கீழே டவுனில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், இதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு அனலைஸ் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக வந்து பாருங்கள், தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு, க்ரீன், ஏடிஎக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பை சான்ஸ் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இப்போ இருக்கிற கண்டிஷன் தைரியமாக எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். நிக்கல் காப்பரை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது, கூடாயில் அண்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மினிமம் ரிஸ்க்கு 2000, பேங்க் நிஃப்டி ஆல்சோ நம்ம 2000 தான் ரிஸ்க் வைக்கிறோம் சரிங்களா. இது வந்து மேஜராக பண்ணுற ப்ராடக்ட்டு, கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுங்க வித் ஸ்டாப் லாஸோட. நெக்ஸ்ட் வீக் எந்தளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிஸ்க்கான ப்ராடக்டில் மீண்டும் நம்ம சொல்கிறது டிப்ஸு கால்ஸும் வாங்கி பண்ண வேணாம், தொடர்ச்சியாக நம்ம சேனலை 1 மந்த் வாட்ச் பண்ணாவே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சரிங்களா. சாதாரணமாக நம்ம சொல்லியிருந்தோம் 1 to 15th ஒரு 30 to 40 thousand ஏர்ன் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், கூடாயிலாக இருக்கட்டும், மினிமம் 150 இதில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு சரிங்களா. ஒரே நல்ல சிங்கிள் டேஸில் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும். 1 வீக் ட்ரேட் பண்ணினாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், ஒரே நாளில் டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் லாஸ் பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ண வேணாம். இது வந்து எதுனால லாஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்டில் சில வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக என் பண்ணலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் மட்டும் மட்டுமே சந்திப்போம்.